குரு பெயர்ச்சி பலன் 2020 மகர ராசி. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கப் போகும் சாதக பாதக பலன் என்ன, இனி வருங்காலம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதனை இந்த பதிவில் காண்போம். மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியில் இருந்து கொண்டு 5, 7, 9 ஆகிய இடங்களை அவருடைய பார்வையை விழச் செய்கிறார். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது மிகவும் சிறப்பான நல்ல பலனை கொடுக்க இருக்கிறது. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைய போகுது. இந்த காலகட்டத்தில் உங்கள் உழைப்புக்கேற்ற சிறப்பான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்ந்து சாதகமான முடிவு கிடைக்கப் போகிறது. எனவே இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை அனைத்துமே வரும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு முடிவடையப் போகிறது. இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு சிறப்பாகவே உள்ளது. சமூகத்தின் மீதான உங்களது அக்கறையும் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க, பொது வாழ்க்கையிலும் உங்களது அக்கறை அதிகரிக்கும். பல நல்லவர்களின் நட்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற நட்புனால உங்களது முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். உங்களின் அனுசரணையான கவனிப்பு குடும்பத்திற்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் இருக்க போகிறது இந்த காலகட்டத்தில். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிரிகள் யார் என்பதனை அடையாளம் கண்டுகொள்வது ஏதுவான காலமாக இருக்கிறது. எனவே எதிரிகள் யார் என்பதனை கண்டுபிடிச்சு அவங்களிடம் சற்று ஒதுங்கி இருப்பது நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றமாகவே இருக்கும். எனவே ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்க போகிறது இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு. உத்தியோகம் மற்றும் தொழில். உத்தியோகத்தை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சாதகமான பலனை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையிலே இருக்க போகிறது. தொழில் மற்றும் வியாபார ரீதியான முடிவுகளை எடுக்கும்போது சுயமாக எடுப்பது நல்லது. அப்படி சுயமாக எடுக்கிற முடிவுனால வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்களை நம்பி நீங்கள் ஒப்படைக்கும் காரியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வியாபார ரீதியான போட்டியும் ஆரோக்கியமான போட்டியாகவே அமையக்கூடும். எனவே வியாபாரமும் சிறப்பாகவே இருக்க போகிறது இந்த காலகட்டத்தில். பொருளாதாரம். உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் வெற்றி தரப்போகிறது. எனவே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் சிறப்பான முன்னேற்றமும் இருக்கப் போகிறது. எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். அதனால் குடும்ப தேவைகள் அனைத்துமே பூர்த்தி செஞ்சிருவீங்க. நிதி சார்ந்த விஷயங்களில் பெரிய முதலீடு ஈடுபடுவதில் லாபம் காண்பீர்கள் இந்த காலகட்டத்தில். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இரட்டிப்பு லாபமும் கிடைக்கும். நம்பிக்கை உரியவர்களை மட்டும் உடன் வைத்துக் கொள்வது இந்த காலகட்டத்தில் நல்லது. குடும்பம். குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள் வெற்றி தரும் வகையில் அமையும். குழந்தை பார்க்க வேண்டி காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி நிச்சயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போதுங்க. பெண்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்கும் இனிய காலகட்டமாகவே அமையப் போகிறது. கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேடுபாடு நீங்கி பரஸ்பர ஒற்றுமை நீடிக்கும். குடும்ப விஷயங்களை நண்பரிடம் பகிர்ந்து கொள்வதை தவிருங்க இந்த காலகட்டத்தில். குரு பெயர்ச்சிக்கு பிறகு குடும்பத்தில் சில எதிர்பார்த்த நல்ல நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு சிறப்பாகவே இருக்கு. பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து இணையும் சந்தர்ப்பம் அமையும். இதனால் உங்களது மனம் மகிழ்ச்சி கொள்ளும். ஆரோக்கியம். வயதுக்கேற்ப உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வதன் மூலம் சிறப்பான உடல் ஆரோக்கியத்தை பேணிக்கலாம். இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் படிப்படியாக நீங்கிவிடும் இந்த காலகட்டத்தில். ஆரோக்கியத்தின் மேல் நீங்கள் செலுத்தும் அக்கறை நல்ல பலனை அளிக்கக்கூடும். தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது மட்டும் இந்த காலகட்டத்தில் நல்லது. அது மனதிற்கும் அமைதியை உண்டாக்கும். இதனால் உடல் ஆரோக்கியமும் சீராகவே இருக்கும். பரிகாரம். இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சிறிய அளவிலான பிரச்சனையிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ள குரு பெயர்ச்சியை தொடர்ந்து சனி பெயர்ச்சி நடக்க உள்ளதால் எந்த விஷயமா இருந்தாலும் கவனமாக செயல்படுவது நல்லது. வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு வழிபாடு செய்வதும் சனிக்கிழமையில் எல் தீபமேற்றி சனி பகவானை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு 100% நல்ல பலனை பெற்று தரும். மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பானதாகவே அமையப்போகுது. இதை பயன்படுத்திக்க. நன்றி.